ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் க்ளூகன் 5 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும், பட் நிஜமாலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு க்ளூகன் இல்லாததாலே நிறைய கிராஃப்ட்ஸ் வந்துட்டு பண்ணாமல் இருக்கலாம். இப்போ உடனே போய் டக்குன்னு 5 நிமிஷத்தில் க்ளூகன் ரெடி பண்ணி உங்களோட கிராஃப்டை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி 3 பீசஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்மளோட க்ளூகன் ஸ்டிக்கோட அந்த அளவு வந்து மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. நல்லா திக்கான அட்டையை எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 பீஸ் வந்து கட் பண்ணது, நம்ம கட் பண்ணதை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ண போகிறோம். அப்போ தான் ஸ்டிக் வந்து நல்லா உள்ளே போகும். இப்போ நான் உங்களுக்கு கூட்டு காமிக்கிற பாருங்கள், நல்லா உள்ளே போதில்ல. ஸோ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நல்லா நிறையவே வந்துட்டு ஃபெவிகால் போட்டுக்கோங்க. ஃபெவிகால் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த இடம் பார்த்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒட்டி முடிச்சுட்டேன். இது நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ காயறதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு மேலே இருக்க கவர் அப்படியே லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு பிரித்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை அந்த க்ளூகனில் இருக்க கோன் மாதிரி நான் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. சாதா டேப் போட்டால் அதை வந்து ஹீட் பண்ணும்போது உருகிடும், அதனால் மறக்காமல் இன்சுலேஷன் டேப்பாக போட்டுக்கோங்க. இந்த இன்சுலேஷன் டேப் வந்து 10 ரூபீஸ் தான், பக்கத்தில் இருக்க கடையிலேயே கூட கிடைக்கும். இப்போ நான் அதை வந்து அந்த க்ளூகனோட அந்த டிப்பில் வச்சுட்டு நல்லா சுற்றிக்கிறேன். இப்போ நம்மளோட அந்த கார்ட்போர்ட்ஸ் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி போட்டு நல்லா சுற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன கலரில் க்ளூகன் இருந்தால் ஆசையாக இருக்கும் அப்படின்னும் அந்த கலரில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி பீஸில் அந்த ஹேண்டில் மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து அது வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணலாம் முடியாது, ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறதுக்கு க்ளூகன் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஸ்டிக்ஸ் வந்து நல்லா உள்ளே போயிட்டு வருதா அப்படின்றத எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஸ்விட்ச் மாதிரி இருக்கும்ல க்ளூகனில், அதுக்காக ரெட் கலரில் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது வந்து டோட்டலாக ஆப்ஷன், நீங்கள் வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்ச்லாம் வந்து ஆன் ஆஃப் அப்படின்லாம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலரில் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட க்ளூகன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு டெஸ்டிங் டைம், ஓகேவா? எனக்குமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, இவ்வளோ சீக்கிரமாக வந்து க்ளூகன் செஞ்சு முடிச்சுட்டோம், கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ஏற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கேண்டலில் தான் வந்துட்டு ஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட க்ளூகனில் நம்மளோட ஸ்டிக் வந்து போட்டுக்கலாம். நான் பண்ணது வந்துட்டு சின்ன க்ளூகன். பெரிய க்ளூகன் வேணும்னா நீங்கள் கார்ட்போர்ட்ஸ் உள்ளே வைக்கிறது வந்து கொஞ்சம் வந்துட்டு அதிகப்படுத்தி அந்த ஸ்டிக்குக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஹீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 மினிட் போல் ஆகுது இதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த க்ளூகன் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு கிச்சன் செட்டுமே வந்துட்டு பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டு பிளாஸ்டிக் திங்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு கிச்சன் செட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நான் நாளைக்கு காலையில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் சரியா? எனக்கே வந்து இந்த க்ளூகன் வந்து செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கடையில் வாங்கின க்ளூகன் யூஸ் பண்ணணும். கடையில் வாங்கின க்ளூகன்னா ரொம்ப நேரம் கரண்ட்டில் போட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம செஞ்ச க்ளூகன்லேயே கேண்டில் டக்குன்னு பற்ற வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இது செஞ்சதுக்கப்புறம் இந்த க்ளூகன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் வந்துச்சு, நான் பின்னாடி வந்து ஸ்டிக்லேருந்து புஷ் பண்ணிகிட்ருக்கேன். புஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டுன்றதை விட இன்னொரு சூப்பரான விஷயமே வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அது எவ்வளோ ஃப்ளோவாக வருது இல்லை. கடையில் வாங்கின க்ளூகனில் கூட இப்படி வந்துட்டு ஃப்ளோவாக வராது. அதே மாதிரி கடையில் வாங்கின க்ளூகனில் வந்துட்டு இன்னொன்று பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, சீக்கிரம் வந்துட்டு கெட்டு போயிடுது. அது வந்துட்டு நானே நிறைய க்ளூகன் வந்துட்டு வாங்கிட்டேன். அதுவும் சின்ன க்ளூகன்னா டப்பு டப்புன்னு கெட்டு போகுது. பட் நான் இனிமேல் இந்த க்ளூகன் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த க்ளூகனை செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால் நினச்ச கிராஃப்ட்டை பண்ண முடியும்.
அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் அந்த 3D அவுட்லைனரில் வந்துட்டு டிசைன் போட்டேன்ல, அது வந்துட்டு நான் கை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது வந்துட்டு தெரியாமல் அணைஞ்சிருச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒட்டுது. நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்பி ஹவுஸ் கூட பண்ண முடியும் பாருங்கள், செம்மையாக வந்துட்டு ஒட்டியிருக்கு. இருங்க நான் உங்களுக்கு தனியாக வந்துட்டு எடுத்து பிச்சு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோ, நான் எவ்வளோ வந்துட்டு கவுத்து தட்டி பார்த்துட்டேன். நான் வந்துட்டு கேனில் வந்துட்டு அணைச்சிட்டு இதையுமே வந்து தட்டி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த க்ளூகன் யூஸ் பண்ணி நம்மளால் பார்பி ஹவுஸ் கூட ரொம்ப சூப்பராக செய்ய முடியும். நம்ம வந்துட்டு எப்படி பார்பி ஹவுஸ் வந்து வீட்டிலே செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட க்ளூகன் வந்து 100% ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.